எனக்கே ஆச்சரியமா இருக்கு. 10 விருது கொடுத்தாங்க, 10ல் 3 பேர் காவலர்களாக இருக்காங்க. உண்மையிலே தமிழ்நாட்டில் தான் நான் இருக்கமா, இப்படிப்பட்ட தமிழகத்தில் தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேனா, இப்படிப்பட்ட காவலர்கள் இருக்காங்களா அப்படின்னா எங்களுக்கு தெரியாமலே போயிருச்சு. ஐயா, ஹீலர் பாஸ்கர் கூட இப்போ சொல்லுங்க சொன்னாரு, எனக்கு லஞ்சம் வாங்குறவங்களாம் கும்பாங்குத்து குத்தணும் போல இருக்கு அப்படின்னு. ஒன்றும் இல்லை, இப்போ சனிக்கிழமை ராத்திரி தான், இப்படியே போனீங்கன்னா பெருங்குடி இந்த டோல்கேட்டுக்கிட்ட போனீங்கன்னு வச்சுங்களேன், இப்போ குத்தலாம். தமிழ்நாட்டில் குத்துறதுக்காக பஞ்சம் ஆளாக கிடைக்காதுன்னு நினைக்கிறீங்க, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுமே குத்தலாம். நீங்கள் அவ்வளோ பேர் இருக்காங்க இங்கே. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. 3 காவலர்களை பார்த்துட்டேன், அதில் அந்த சுகந்தி என்ற பெண் காவலரை பார்த்தேன். நம்மளுடைய நிறம் தான் தமிழர்களுடைய நிறம், அந்த கருத்த நிறம் பெரிய அழகு கிடையாது, ஆனாலும் முகத்தில் ஒரு பெரிய வசீகரம் இல்லை. இருந்தாலும் உங்களுடைய நேர்மை தான் மிகப்பெரிய அழகு உங்களுடைய. எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த ரமணா படத்தில் விஜயகாந்த் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய ஸ்டூடெண்ட்டை பூரா ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் அங்கங்கே உருவாக்கி வச்சுருப்பாரு, அது மாதிரி அண்ணே சகாயம் ரெடி பண்ணி வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன். எனக்கு நம்ம அப்படிதான் தெரியுது, கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளான்னு நினைக்கிறார். இப்போ முதல்ல ஒரு 10 பேரை காட்டுவோம், இதுக்கு என்ன இன்னைக்கு ரியாக்ஷன் இருக்குன்னு பார்ப்போம், இன்னைக்கு உளவுத்துற ரிப்போர்ட் என்ன சொல்லுது, அது அதிகாரத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, அதை பார்த்துக்கிட்டு அடுத்த லிஸ்ட்டை மெதுவாக வெளியே விடுவாருன்னு நினைக்கிறேன். இப்படி ஒவ்வொரு லிஸ்ட்டாக விடுங்க, நிச்சயமாக நிறைய லிஸ்ட் இருக்கும்னு நான் நம்புகிறேன். நான் அந்த வகையில் இந்த விருது வந்து சாதாரணமாக நினைக்கல. நான் அந்த விழாவில் என்னை இணைக்க வச்சதுக்கு நான் தான் அண்ணன் சகாயத்துக்கு நன்றி சொல்லணும். ஆனால் ஒரு அதே நேரத்தில் ஒரு வருத்தமும் இருக்குது இங்கே பேசும்போது, அது நான் பல முறை அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். நான் நீங்கள் நல்ல விளையங்கங்க, இங்கே ஒரு நடிகரை பற்றி எனக்கு முன்னே பேசியவர் சொன்னார், இன்றைக்கு தமிழ் ஹிந்து பேப்பரில் பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு பக்கத்துக்கு 2வது பக்கத்தில் தலைப்பு செய்தி வரக்கூடிய 2வது பக்கத்தில் அந்த நடிகர் ரிஷிகேஷ் போனது, போன வந்தது, அவர் நண்பர்களோடு சந்தித்தது, சித்தர்களை சந்தித்தது, இது போலலாம் இது அவ்வளோ செய்தி இருக்கு. அதில் ஒரு பாக்ஸ் போட்டு ஒரு செய்தி, ஒரு சித்தர் வந்தாராம், ஒரு சித்தர் வந்து அவர்கிட்ட சொன்னாராம், உங்களுக்கு நீங்கள் வந்து 95 வயசு வரைக்கும் உங்களுக்கு ஆயுஸ் இருக்கு, அதுலேயும் ஆன்மீக அரசியல் சேர தமிழகத்தில் அது உன்னால தான் முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னாராம் அந்த சித்தர். இதை ஒரு பாக்ஸில் போட்டு இதை ஒரு செய்தியாக்கி எதை ஊடகம் எனக்கு தந்துக்கிட்டு இருக்கு பாருங்க, கடவுளர்களால் உங்களுக்கு 95 வரைக்கும் நீங்கள் வாழலாம், அது நம்ம யாரும் தடுக்க முடியாது. நீங்கள் ஆன்மீக அரசியலை கூட செய்யலாம், அதையும் நம்ம மறுக்கலை. நீங்கள் தமிழக முதல்வராக கூட வரலாம், ஆனால் ஐயா எங்கே நின்று விருது வாங்கி சென்றாரே 95 வயதில், ஐயா நல்ல கண்ணு போல நீங்கள் வாழ்ந்துட முடியுமா, அந்த விருதை வாங்கிட முடியுமா, அதை வாங்கிட முடியாது இல்லையா. அப்போ இங்கே எல்லோரும் பேசும்போது எல்லோருமே சொல்கிறாங்க, சந்திரசேகர சார் சொல்லும்போது சொன்னார், இளைஞர்கள் நீங்கள் தொண்டர்கள் நீங்கள் தான் சரியாக இருக்கணும், தலைவர்களை நீங்கள் இது பண்ணக்கூடாதுன்னு. நான் அந்த கருத்தில் எப்பொழுதுமே மாறுபடுவேன். நான் தொண்டர்கள் எப்பொழுதுமே சரியாக தான் இருப்பாங்க, அவங்க வந்து கட்டுக்கடங்காத காளை போல, கடிவாளத்துக்கு கட்டுப்படாத குதிரை போல இருப்பாங்க. ஆனால் அந்த காலை அடக்குகிற வீரனாக, அந்த கடிவாளத்தை பொறுத்துகின்ற, அந்த குதிரை சவாரி செய்கின்ற வீரனாக ஒரு தலைவன் வேணும் இல்லையா, அது இருந்தால் தானே சரியாக வரும். வெறும் தொண்டர்களை மட்டும் வச்சு என்ன செய்ய முடியும், தலைவன் இல்லாமல் ஒரு போராட்டம் எவ்வளவு கொச்சைப்படுத்தப்பட்டது என்பதற்கு உதாரணம் ஜல்லிக்கட்டு போராட்டம் தான், அதை வன்முறையில் கொண்டு வந்து நிறுத்தினார்கள், அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி இருக்கும் பொழுது ஒரு தலைவன் தான் வழிகாட்டியாக இருக்க முடியும். சரி, நீங்கள் ஏன் எல்லாருமே வந்து மக்கள் பாதைக்கு வழிகாட்டியாக இருக்கார் அண்ணன் சகாயம்னு தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே இருக்காங்க, நானும் அவர்கிட்ட நீண்ட காலமாக சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீங்கள் மக்கள் பாதைக்கு வழிகாட்டியாக இருந்து பிரச்சனை இல்லை, தமிழக மக்களுக்கு வழிகாட்டியாக இருக்கணும். நீங்கள் கடைசி வரைக்கும் மக்கள் பாதையே வழி நடத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன செய்ய முடியும், ஒன்றும் செய்ய முடியாது. தமிழகம் இன்றைக்கு இதற்கு முந்தைய காலகட்டங்களை விட மிக மோசமாயிருச்சு, மிக மோசமாயிருச்சு. முன்னாலேயாவது ஊழல் லஞ்சம் அது மட்டும்தான் இருந்துச்சு, இப்போ எதுவுமே இல்லை. தமிழனுக்கென்ற உரிமையும் கிடையாது, தமிழக மக்களுக்கென்ற எதிர்காலமும் கிடையாது, மொத்தமாக சுரண்டி எடுத்துட்டாங்க, எல்லாமே முடிஞ்சு போச்சு. நீ தேனு ஐட்ரோ கார்பனும் நீட்டணும் எல்லாம் முடிஞ்சு, மலையை குடஞ்சாச்சு, ஆற்று மணலை அள்ளி முடிச்சாச்சு,
எல்லாம் முடிஞ்சு போய் அடுத்து என்ன வந்திருக்குன்னா பாசிசம் உள்ள நுழைஞ்சிருக்கு. ஒரு சமூக நீதிக்கு கேள்விக்குறியாக இருக்கு. அண்ணன் தம்பியா நம்ம வாழ முடியுமான்ற கேள்வி இருக்கு. அப்படிப்பட்ட சூழல்ல இன்றைக்கும் நம்ம அரசியல வெளியில நின்று வேடிக்கை பார்க்கறது என்பது அதுவும் ஒரு சமூக குற்றமா தான் நான் பாக்குறேன். நான் அந்த தவறை எப்பொழுதுமே நான் அண்ணன் செஞ்சிடக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேங்க. இந்த விருது கொடுத்து மகிழ்ந்ததுல அண்ணன் சகாயத்தின் மீது எனக்கு ரொம்ப மரியாதை வருது. காரணம் என்னன்னா, பொதுவா கிரீடம்ன்றது தனக்கு வேணும்னு நினைப்பான், ஆரத்தி என்பது எனக்கு எடுக்கணும்னு நினைப்பான், மாலைன்றது எனக்கு வேணும்னு நினைப்பான். ஒரு அரசியல்வாதியுடைய மனநிலை அப்படித்தான் இருக்கும். ஆனால் எங்கோ நேர்மையாக வாழ்ந்தார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக அவர்களை மேடையில் நிற்க வச்சு கிரீடம் போட்டு மாலை சூட்டி ஆரத்தி எடுத்து, அந்த ஆரத்தி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு தாய் தன் பிள்ளைக்கு எடுப்பது போல, ஒரு அக்கா தம்பிக்கு எடுப்பது போல, அண்ணனுக்கு தங்கச்சி எடுப்பது போல, இப்படி ஒரு நிகழ்வு என்பது உண்மையிலேயே ரொம்ப ஆத்மார்த்தமாக இருக்கு. அதில் குறிப்பாக வந்து இதில் ஒரு பெண்கள் இங்கே இருக்கிறவங்க நிறையா, நீங்கள் விளைவிக்கங்க, உங்கள் கணவர்மார்களை நேர்மையாக வாழ்ந்தால் உங்களுக்கு மேடையில் மரியாதை இருக்குன்றத தெரிஞ்சுக்கங்க. இப்போ நீங்கள் வெளியே போய் சொல்லணும், நேர்மையாக வாழ்ந்தால் ஒரு காவலர் ஐயா வெங்கட்ராமன் நினைக்கிறேன், உட்காருங்க உட்காருங்க உட்காரு நீ உட்காருங்க. அவர் சொல்கிறாரு, நான் தனிமைப்படுத்தப்பட்டேன்னு. அவர் தனிமைப்படுத்தப்பட்டேன்னு அந்த வார்த்தையை சொல்லுவதற்கு முன்னால் அண்ணன் சகாய் இந்த வார்த்தையை என்கிட்ட காதில் சொல்கிறாரு. இப்படி இப்படி அவர் அவர் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சொல்கிறாரு, இப்படி இருந்தால் தனிமைப்படுத்திடுவாங்கன்னு இவர் சொல்லி முடிக்கிறாரு. அவர் இங்கே காணொலியில் சொல்கிறாரு, ஆமாம் நான் தனிமைப்படுத்தப்பட்டேன்னு. நீங்கள் இதுவரைக்கும் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கலாம், ஆனால் இனிமேல் உங்களுக்கு பின்னாடி மக்கள் பாதை இருக்கிறது, அதை வழிநடத்தி சொல்லக்கூடிய ஒரு சூப்பர் ஸ்டார் உட்கார்ந்துருக்காரு, அதனால் நீங்கள் யாருக்கும் பயப்பட வேண்டியதில்லை. உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் அங்கே சொல்லுங்கள், அங்கே சொன்னீங்கன்னா நாங்கள் ஓடி வந்துடுவோம். அதனால் இங்கே இருக்கிற யாரும் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. எல்லோருமே உணர்ச்சி வசப்பட்டு ரொம்ப ஆத்மார்த்தமாக உங்களை பார்த்து தான் உங்களை பார்த்து தான் சொல்கிற வார்த்தை இருக்கு இல்லையா, அப்போ அதுதான் ரொம்ப முக்கியமாகப்படுது. ஒரு அதிகாரி, ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இந்த நாட்டில் நேர்மையாக வாழ்ந்தால், ஒரு அதிகாரியாக வாழும் பொழுது நேரடியாக பார்க்காமல் உங்களுடைய பேச்சை கேட்டு, உங்களுடைய செயலை பார்த்து, உங்களுடைய மேடை பேச்சுகளை கேட்டு, அதை பார்த்தே எங்கோ ஒரு மூலையில் 10 அதிகாரிகள் நேர்மையாக வாழ முடியும் என்று சொன்னால் நீங்கள் இருக்க வேண்டிய இடம் எது? நீங்கள் தான் முடிவு, நீங்கள் தான் முடிவு. அதை நீங்கள் மீண்டும் மீண்டும் தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிறது எனக்கு சரியாக இருக்காது. ஏன் நான் இந்த வார்த்தையை அடிக்கடி சொல்கிறேன்னா, இப்போ இங்கே நேர்மையான ஒரு அரசியல்வாதிக்கான விருதை கொடுத்தீங்க ஐயா நல்ல கண்ணுக்கு, எனக்கு என்ன அதில் இருக்குன்னா, ஐயா நேர்மையான நீங்கள் உங்கள்கிட்ட எல்லாருக்குமே தெரியும், நேர்மையாளர்கள் யாருங்க, இதுக்கு முன்னாடி நேர்மையாக வாழ்ந்த அரசியல்வாதி யாருங்கன்னு கேட்டால் டக்குன்னு எல்லாத்துக்கும் ஏன் ஒரு கக்கன் இருந்தார் அப்படிமா. கக்கன் வாழ்ந்து இறந்து போய் எவ்வளோ வருஷம் ஆச்சு, கக்கனுக்கும் நல்லகன் ஐயாவுக்கும் இடையில் எவ்வளோ பெரிய கேப் இருக்கு பாரு, இந்த கேப்பை யாருமே ஃபில் பண்ணலை. சரி, இந்த வருஷம் நல்லகன் ஐயாவுக்கு நேர்மையாளர் விருது கொடுத்துட்டீங்க, அடுத்த வருஷம் இந்த விழாவை எப்படி நடத்துவீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அடுத்த வருஷம் இந்த அரசியல்வாதி விருது யாரும் கொடுக்க முடியாது, உங்களால் ஆள் கிடையாது, நீங்கள் தேங்கினாலும் சல்லடை போட்டு சலித்தாலும் கிடையாது. அப்போ என்ன செய்ய முடியும்னா, காலம் ஒன்றை நமக்கு வந்து கொண்டு வந்து நிறுத்தும், அது நம்ம விரும்புகிறோமோ இல்லையோ அதை கொண்டு வந்து நிறுத்தும், அதை சரியாக பயன்படுத்தணும். எனக்கு வந்து இந்த ஜோசியம் அது இதெல்லாம் நம்பிக்கை கிடையாது, ஆனால் சிலர்லாம் உணர்த்தும் இல்லையா, அந்த உணர்த்துறதை தான் நம்ம பார்க்கணும். இங்கே என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஐயா நல்லகன் ஐயா எந்திரிச்சு போயிட்டார், ஐயா போன உடனே அவரை எல்லாரும் வழி அனுப்பி வச்சாங்க. அந்த வழி அனுப்பி வைக்கும் பொழுது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இருக்கிற ஒரே நல்ல அரசியல்வாதி அவரையும் நம்ம வழி அனுப்பிச்சு வச்சுக்கிட்டு இருக்கோமே அப்படின்ற ஒரு வருத்தம் தான் இருந்தது. ஆனால் கொஞ்ச நேரத்தில் எனக்குள்ள ஒரு சின்ன சந்தோஷம் என்னென்னா, அவர் எந்திரிச்சு போனவுடனே அந்த சேரில் வந்து உட்கார்ந்தது யார் தெரியுமா, நீங்கள் அந்த கேமராவில் அந்த சேரை ஜூம் பண்ணுங்களேன், யாராவது அந்த கேமரா இருந்துச்சுன்னா அந்த அவர் உட்கார்ந்துருந்த சேர் எந்த சேர்னு பாருங்க, இங்கே ஒரு என் பக்கத்தில் ஒரு சேர் இருந்துச்சு பாருங்க, பாருங்க அவர் எந்த சேரில் வந்து உட்கார்ந்தார் பாருங்க. அப்போ காலம் இதையெல்லாம் உணர்த்தும், அதை சரியாக புரிந்து கொண்டு சரியான நேரத்தில் வழிகாட்ட வேண்டியது உங்களுடைய கடமையாகவும் நான் பார்க்குறேன். என்ன கேட்பாங்க பொதுவாக, நீ என்ன எங்கே போனாலும் வந்து மேடைக்கு போனால் நீ அரசியலுக்கு வா, நீ அரசியலுக்கு வா, நீ அரசியலுக்கு வான்னு சொல்கிற. அப்போ நான் அவங்கள பார்த்து கேட்டேன், ஏப்பா நீங்கள் மதுரை மீனாட்சி அம்மனுக்கு போகிறீங்க, அங்கே போய் சாமிக்கிட்ட என் குடும்பம் நல்லா இருக்கணும் நான் நல்லா இருக்கணும் வேண்டுறீங்க, அப்புறம் காஞ்சி காமாட்சிக்கிட்ட போகிறீங்க அங்கேயும் போய் சாமிக்கிட்ட நான் நல்லா இருக்கணும் என் குடும்பம் நல்லா இருக்கணும்னு வேண்டுறீங்க, தஞ்சாவூர் கோயிலில் போகிறீங்க வேண்டுறீங்க,
சென்னை வடபழனிக்கு வர்றீங்க, முருகன்ட்ட வர்றீங்க, வேண்டுறீங்க, திருச்செந்தூர் முருகன்ட்ட போய் வேண்டுறீங்க. அப்போ எங்கெல்லாம் நீங்கள் சாமியை பார்க்குறீங்களோ அங்கே வேண்டுறீங்க இல்லையா? அப்போ நான் எங்கெல்லாம் நல்லவங்களை பார்க்குறோம்னா அவங்கள போய் அரசியலுக்கு வாங்க கூப்பிட்றது தானே ஏன் வேலையாக இருக்கணும்? அப்போ அதையே நீங்கள் தவறுன்னு சொல்ல முடியாது இல்லையா? அந்த வகையில் தான் உங்களையும் நாம் சொல்கிறோம். நீங்கள் வந்து ஒவ்வொரு முறையும் காலம் தாழ்த்தி கொண்டே இருக்கீங்க, அது வந்து சரியானதாக இருக்காது. ஏன்னா உங்களுக்கெல்லாம் தெரியும், நம்மெல்லாம் வெள்ளைக்காரன்ட்ட அடிமைப்பட்டோம் கிடந்தோம்னு சொல்லி அந்த வரலாறு பாதி பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பாதி பேருக்கு தெரியாமல் மறக்கடிக்கப்பட்டிருக்கும். அந்த வெள்ளைக்காரன் நம்மளை அடிமைப்படுத்தி கொண்டு இருக்கும் பொழுது வெள்ளைக்காரங்கிட்ட அடிமையாக இருந்து அவனுடைய அடக்குமுறையை தாங்க முடியாமல் அவங்ககிட்ட ஒரு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுக்குறார். ஒரு ஆள் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து, நான் கடைசி வரைக்கும் உங்களுக்கு விசுவாசமாக இருப்பேன், இந்த உங்களுக்கு சுதந்திர போராட்டத்தில் கலந்துக்க மாட்டேன்னு சொன்னவருக்கு தான் இன்றைக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்படுவதாக மத்திய அரசு திட்டமிட்டிருக்கிறது. அதே வெள்ளையன் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுன்னு கேட்கும் பொழுது, நான் எழுதி தரமாட்டேன்னு சொல்லி அந்த துன்பத்தை அனுபவித்த ஐயா நல்ல கண்ணுக்கு தான் இங்கே நேர்மையாளர் விருது வழங்கப்பட்டிருக்கு. அப்ப மத்திய அரசு ஒன்று திட்டமிடுது, இங்க மாநில அரசை நிர்வகிக்க வரப்போறவர் ஒரு திட்டமிடுறாரு, ஒரு கணக்கு போடுறாரு, நீ அங்கே வந்து பாரத ரத்னா கூட நான் நேர்மையாளர் கொடுக்குறேன். அப்ப இதை வெறுமனோ பூடகமாக பின்புறமாக இருந்து செய்வதை தாண்டி நேர்மையாக உண்மையாகவே அதிகாரப்பூர்வமாக செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது, அது காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது.